அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய பாடப்பகுதி 10வகுப்பு தமிழ் வினாத்தாளிலே திருக்குறள் மனப்பாட பகுதி. இதற்கு 2 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. முடிவு கொடுத்துவிட்டு முழு குறளையும் எழுத சொல்வார்கள். இந்த பகுதியை நாம் எவ்வாறு எளிமையாக எழுதி 2 மதிப்பெண்களை வாங்கலாம் என்று பின்வருகின்ற இந்த பகுதியின் மூலமாக நாம் பார்க்கலாம். இப்பொழுது முடிகின்ற 5 திருக்குறளை கொடுத்துள்ளார்கள். செயலென முடியும் குறள், பொருள் என முடியும் குறள், வினை என முடியும் குறள், உலகு என முடியும் குறள், தது என முடியும் குறள். மாணவர்களே, நீங்கள் தொடக்க சொல்லை கொடுத்து எழுத சொன்னால் எளிமையாக இருக்குமா, இல்லை முடிவு சொல்லை கொடுத்து விட்டு எழுத சொன்னால் எளிமையாக இருக்குமா? எல்லா மாணவர்களையும் நீங்கள் சொல்வீர்கள், தொடக்க சொல்லை கொடுத்து எழுத சொன்னால் எளிமையாக எழுதி விடுவீர்கள். ஆனால் முடிவு சொல்லை கொடுத்து திருக்குறளை எழுத சொன்னால் கொஞ்சம் சிரமமாகவும் கடினமாக இருக்கும் என்று நாம் கருதுகின்றோம். ஆனால் அது அல்ல. நாம் எளிமையாக எவ்வாறு முடிவு சொல்லை கொடுத்தாலும் நாம் திருக்குறளை எழுதலாம் என்று பின்வருமாறு நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த முடிவு சொல்லுக்குரிய திருக்குறளை பார்க்கலாம். செயல் என முடியும் குறளினுடைய குறள், செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். அடுத்து பொருள் என முடியும் குறள், பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். அடுத்து வினை என முடியும் குறள், குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன் கை தொன்றொன்றாக செய்வான் வினை. அடுத்து உலகு என முடியும் குறள், குற்றமிலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. அடுத்து தது என முடியும் குறள், இன்மையின் இன்னாதியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இவ்வாறு குறளுடைய இறுதி சொல்லை கொடுத்து முழுமையும் எழுத சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் அந்த சிந்தனை செய்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் இறுதி சொல்லை கொடுத்து அந்த குறளுடைய முழுமையும் எழுதுவதற்கு நாம் அந்த தொடக்க சொல்லை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? ஏனென்றால் தொடக்கத்தை நாம் அறிந்து கொண்டால் நாம் முழுமையாக எழுதிவிடலாம். அவ்வாறு இறுதி சொல்லை கொடுத்து தொடக்க சொல்லை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்ற ஒரு எளிமையான வழிமுறை தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? முதல்ல வந்து பாருங்க, செயல் எனும் முடியும் குறள். அப்போ இந்த செயல் என முடியும் குறளுடைய தொடக்கத்தை நாம் அந்த தொடக்க சொல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா முழு குறளை நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். இப்போ இந்த குறளினுடைய தொடக்க சொல் என்னன்னு பார்க்கலாமா? செயற்கை. சரி, இப்போ இந்த செயல் என்பதையும் செயற்கை என்பதையும் நம்ம எவ்வாறு தொடர்புபடுத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இங்க பாருங்க, செயல் அப்படின்ற இறுதி சொல்ல கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க. இப்போ இதை எப்படி நம்ம நினைவு கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா, இந்த செயற்கின்ற சொல்லுடைய இதை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதி மட்டும் செயர் பாருங்க, இது ரெண்டும் ஏறக்குறைய ஒரு ஒத்து போற மாதிரி இருக்குது. செயல் செயர். அப்போ நம்ம செயல் என முடியும் குறளை வந்து எழுத சொன்னா நம்ம செயர் அப்படின்றத நினைவு கொண்டு வந்துட்டு செயற்கை அறிந்த கடைத்தும் அப்படின்னு அந்த திருக்குறள் முழுமையா எழுதி முடிச்சிடலாம். அடுத்து பொருள் என முடியும் குறளை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அந்த தொடக்கத்தை நம்ம எவ்வாறு கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா? அப்போ எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறோம். பொருள் என்பதற்கு பார்த்தீங்கன்னா அதே சொல்லுடைய தொடக்கத்திலே தொடங்குது பாருங்க, பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். அப்போ ரொம்ப எளிமையாக போச்சு நமக்கு. 2வது திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் என முடியுங்கின்ற இந்த குறளுக்கு தொடக்கமும் எதிலே தொடங்குது, அதே பொருள் அப்படின்ற அந்த சொல்லிலே தொடங்குது. அப்போ பொருள் என முடியும் குறள் எழுத சொன்னா நம்ம எளிமையாக அந்த பொருள் என்ற தொடக்கத்தை தான் அந்த சொல்லிலே நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, வினை என முடியும் குறள். சரி, வினைனா நாம் என்னன்னு சொல்லுவோம், ஒரு செயலை சொல்லுவோம். அப்போ இதுக்குரிய தொடக்க சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குன்றேறி, குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படின்ற அந்த தொடங்குற குறள். சரி, இதை எப்படி நாம் வந்து எளிமையாக நினைவு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைனா நம்ம என்னன்னு சொன்னோம், செயல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ இங்கே பாருங்க, குன்றேறி, குன்றுனா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சிறிய மலைப்பகுதி. அப்போ குன்றின் மேலே ஏறுறோம். அப்போ ஏறுறது என்னது, ஒரு செயல். அந்த செயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வினைன்னு சொல்கிறோம். அப்போ வினையென முடியும் அப்படின்னு அந்த குரலை கொடுத்தா நம்ம அந்த தொடக்க சொல்ல எதை ஞாபகம் வச்சுக்கணும், குன்றேறி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, உலகு. இந்த உலகுன்ற இரு சொல்லை கொடுத்து திருக்குறள் எழுத சொன்னால் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடக்க சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றம். சரி, இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும், குற்றம் இல்லாமல் வாழணும். அப்போது உலகுன்ற சொல்லை கொடுத்துட்டா அதனுடைய தொடக்க சொல் என்ன தான் ஞாபகம் வச்சுக்கணும், குற்றன்ற சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும், தொடங்குற சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், தது. இதை நாம் கொஞ்சம் சேர்த்து எழுதியிருக்கிறோம் நம்ம பொருள் புரிவதற்காக. இந்த தது அப்படின்ற இந்த முடிகிற இந்த குறளை கொடுத்தா நாம் எப்படி எழுதலாம்? அடுத்து பாருங்கள், இன்மையின். இதனுடைய தொடக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்மையின்.
இதை எப்படி ஞாபகம் பார்த்தீங்கன்னா எதிர் சொல்லா நம்ம வந்து நினைவில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை தான் சொல்கிறோமே தவிர முழுமையான வழிமுறை இது இல்லை. இன்னா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு எதிர் சொல்லா வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இன்மை அப்படின்ற இந்த எதிர் சொல்லை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது நாம் வந்து முடிகின்ற அந்த சொல்லை கொடுத்துட்டு நமக்கு தொடங்குகிற அந்த குரலை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கலாம். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி பார்ப்போம். செயல் அப்படின்ற அந்த குரலை கொடுத்தா செயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். பொருள் அப்படின்றத கொடுத்தா இங்கேயும் பாருங்கள் பொருள் அப்படின்றது தொடங்குது. வினை அப்படின்றது கொடுத்தா வினைன்றதுனா செயல் குன்றேறி மலையின் மீது ஏறுகின்றோம். அடுத்து பாருங்கள் உலகு உலகுனா அந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும் குற்றம் இல்லாமல் வாழணும். அடுத்து பாருங்கள் இன்னா எதிர் சொல்ல நாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்மை அப்படின்னு எழுதி திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா முடிகின்ற சொல்ல கொடுத்தா நம்ம எளிமையாக தொடக்கத்தை முழுமையாக எழுதி இரண்டு மதிப்பெண்ணை வாங்கிடலாம். நன்றி வணக்கம்.